ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு ஐப்பசி மாதம் 2 அக்டோபர் 18. இந்த நாளிலே நம்முடைய பாரத நாட்டிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக திருப்புமுனையாக அமைந்த ஹைந்தவி ஸ்வராஜ் என்று சொல்லப்படுகின்ற ஹிந்து சாம்ராஜ்யத்தை சத்ரபதி சிவாஜி நிறுவுவதற்கு அடித்தளமாக இருந்து ஆசி வழங்கி வழிகாட்டிய சமர்த்த ராமதாசரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சமர்த்த ராமதாசர் என்பவர் நாராயண சூர்யா என்ற இயற்பெயரோடு ஆந்திராவிலே பிறந்தவர். இளம் வயதிலேயே அவருக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய காட்சி கிடைக்க ராமபிரான் அருளால் பக்தி மார்க்கத்தில் முழுவதுமாக ஈடுபட்டு ஞானம் பெற்று துறவியாகி பல்வேறு சித்திகளை வரப்பெற்றவராக அமைந்தார். அதன் மூலம் நாடு மூலம் தீர்த்த யாத்திரை சென்றார், பல புனித தலங்களுக்கு சென்றார். ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து வருகின்ற பொழுதுதான் இந்த மிலேச்சர்கள் கையிலே, முஸ்லீம்கள் கையிலே அதர்மம் அழிந்து மக்கள் எந்த அளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து இதற்கு மாற்று வழி கண்டுபிடிக்க வேண்டும், ஆன்மீகத்தில் நாம் தெளித்தாலும் கூட மக்கள் மாக்களாக இப்படி அழிந்து வருகிறார்களே, அவர்களுக்கு உரம் ஊட்டி அவர்களுடைய தெய்வீகத்தன்மை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஹிந்து தர்மம் நிலைத்தால்தான் இந்த பூமி மீண்டும் செழிப்படையும் என்பதை உணர்ந்து யாரை உருவாக்கலாம் என்று தேடிக்கொண்டு வருகின்ற பொழுதுதான் சிவாஜியை சந்திக்கின்றார். சிவாவை சந்திக்கின்ற பொழுதுதான் அவருக்கு சில சித்திகளை கொடுத்து சக்திகளை கொடுத்து போரிடு என சொல்லுகின்றார். ஏனென்றால் சமர்த்த ராமதாசரும் உடல் வலம், மனோபலம், ஆன்மபலம் பொருந்தியவர். தேகப்பயிற்சிகளெல்லாம் செய்து உடலை வலுவாக வைத்திருக்கின்றவர். சரீரமாத்தியம் கழுதர்ம சாதனம் என்று சொல்லப்படுகின்றது. கலியுகத்திலே சரீரம்தான் சாதனைக்கு உகந்த வழி என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே உடலை வலுவாக வைத்துக் கொண்டவர் சமர்த்த ராமதாசர், ஒரு போர் வீரர் போல இருப்பாராம். ஆகவே சத்ரபதி சிவாஜிக்கு சில சித்திகளை கொடுத்து சக்திகளை கொடுத்து நீ போர் புரிய வேண்டும், அவுரங்கசீப் எதிர்த்து போர் புரிய வேண்டும், ஹிந்து சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்ற அறிவுரை சொல்லி அந்த பலம் பெற்ற சத்ரபதி சிவாஜி தான் போரிட்டு வென்றார் என்பதை நாம் அறிவோம். ஆகவே உள்ளார்ந்த தெய்வீக சக்தியை கொடுத்தவர் சமர்த்த ராமதாசர். அது மட்டுமல்ல, இந்த நாடு மீண்டும் தர்மத்தின் அடிப்படையில் உயர்ந்து நிற்க வேண்டுமென்றால், உலகின் குருவாக பாரதம் ஆக வேண்டுமென்றால், இந்த பாரத பூமியை ராமனாக பாவித்து விடாது வழுகின்ற அனுமன்களை நாம் உருவாக்க வேண்டும். எண்ணற்ற அனுமன்களை உருவாக்கினால்தான் இந்த தேசம் என்னும் ராமபிரான் மீண்டும் நிமிர்ந்து நிற்க முடியும் என்று சொன்னவர். அப்படி சமர்த்த ராமதாசன் அப்படி சத்ரபதி சிவாஜி வாழ்ந்தார். அதே போல் நம் கண் முன்னால் வாழ்ந்தவர் கோபால்ஜி ஆவார். அவரும் ஹனுமான் வழிபாடு மூலம் தானும் ஒரு ஹனுமனாக இருந்து ஸ்ரீ ராமபிரான் என்கின்ற இந்த பாரத தேசத்தை முழுவதும் வழிபட்டார் என்பதை நாம் அறிவோம். அப்படி சமர்த்த ராமதாசர் அவர்கள் நாடு முழுவதும் பிரயாணம் செய்தார். தாசபோதம் என்ற புத்தகத்தின் மூலம் அறவுரைகளை கொடுத்து மக்களுக்கு வழிகாட்டி மக்களையும் நல்வழிப்படுத்தினார். சத்ரபதி சிவாஜியின் குருவாக இருந்தவர் சமர்த்த ராமதாசர். நம்முடைய பாரத பூமியிலே சமீபத்தில் நமக்கு சமர்த்த ராமதாசர் தெரிந்தவர் மாரணிய ராமகோபால், வீரத்துறவி ராமகோபால் அவர்கள். இப்படி எண்ணற்ற பேர் நமக்கு நிச்சயம் தோன்றுவார்கள். அவர்களை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் நாம் நம் மனதை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பக்தியிலே திளைக்க வேண்டும், தேசபக்தியிலே திளைக்க வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொண்டால் இத்தகைய மகான்களை நாம் அடையாளம் கண்டு அவர்கள் வழியில் பயணிக்க முடியும் என்பதைத்தான் சமர்த்த ராமதாசர் மூலம் இன்று நாம் தெரிந்து கொள்வோம்.